கத்துறாங்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, மணி ஆறையாவது, இன்னுமோ நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்க, கிளம்பு அப்படின்றாங்க. உடனே ஏதோ கிளம்பிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். சரி என்னதான் நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. இந்த டெத் நோட்டை நினைச்சு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஆனா அவன் ஸ்கூலுக்கு போற இடத்துல நிறைய பேர் ராபரி மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்டே இன்னொரு ஸ்டூடெண்ட்டை ரொம்ப புள்ளி பண்றதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் கொல்லணும், இந்த புக்கை வச்சு கொன்னலாம் அப்படின்ற அளவுக்கு இவனுக்கு எண்ணம் வருதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரோட்ல போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு அழகான கியூட்டான ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஒரு நாலஞ்சு பைக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வேகமா வந்து, ஹே பொண்ணே இங்க பாரு என் கூட வரியா அப்படி இப்படின்னு சொல்லி அதை ரொம்பவே ராகிங் பண்றாங்க. இவனும் என்ன பண்றானா அதை பார்த்துட்டு கண்டுக்காம போற மாதிரியே போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் இல்ல என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது காப்பாத்துங்களேன்ற மாதிரி இருக்கா. ஆனா நம்மளுடைய ஹீரோ அதை பார்த்துட்டு அமைதியாவே இருக்கான். எடுத்தா அந்த டெத் நோட்டை, எழுதுனா அந்த பையனுடைய பேரு, அந்த பொண்ணு சேஃப், அந்த பையன் வண்டி ஏறி சேர்த்து போயிட்டாங்க. வேற லெவல் சீன். இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இந்த புக்ல இருக்கிறது உண்மையிலே உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல தாங்க டியூக் என்ன பண்றான், நான் ஹியூமனோட வேர்ல்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க எல்லா சிகிகாமி கிட்டையும் டாடா சொல்லிட்டு கிளம்புறாங்க. மிச்ச சிகிகாமி எல்லாம், டேய் ஏண்டாத பூமியில போட்ட, சரியான மொக்கடா பூமி வாசிங்க, அதுக்கு நம்ம இங்கேயே கேம்லிங்கே விளையாடலான்றான். நீங்க என்ன விளையாடுங்கடா, நான் கிளம்புறேன்டா டாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. நம்மளுடைய ரியூக்கும் ரியூக்கு பறக்கலாம் முடியும் போல இருக்குது, சூப்பரா பறந்து போயிட்டு லைட் யாகமி வீடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கான். நம்மளுடைய லைட் யாகமியும் என்ன பண்றானா, இந்த மாதிரி நமக்கு ஒரு புக் கிடைச்சிச்சேன்னு ஜாலியா இருக்கிறப்போ கரெக்டா அவன் என்ன பண்றானா படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ரியூக்கு உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே லைட் யாகமிக்கு சம பயம் வந்தது. ஐயோ என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரியூக் ஒரு விஷயத்த சொல்லுது, நான் சிகிகாமி ரியூக், என்னோட புக்கை நீ தான் வச்சிருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், நான் வந்து டெத் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்மளுடைய ரியூக் பார்த்து நம்ம லைட் யாகமி பயப்படவே இல்லை, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ எப்ப வருவேன்னு காத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவேன். ரியூக்குக்கே ஒரு செகண்ட் பிசுறாயிடுதுங்க, செம்மையா ஸ்டன் ஆயிடுறான், உண்மையிலேயே நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், இந்த மாதிரி அஞ்சு நாள்ல இவ்வளவு பேரை யாருமே எழுதுனது கிடையாது இந்த புக்கை வச்சு, நீ இறக்கமே இல்லாம ஏகப்பட்ட பேரை எழுதிருக்க, அதனாலதான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, உன்னை பாக்கலாம்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரியூக்கு நம்ம லைட் யாகமி கூட சேர்ந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ரியூக் ஒரு விஷயத்த சொல்றான், இந்த டெத் நோட்டை வச்சு நீ எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா உன்னை யாருமே பனிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரியூக் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், இந்த டெத் நோட்டை யூஸ் பண்றவங்க ஹெவனும் போகலாம் ஹெல்லும் போகலாம், அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்துதான், ஆனா நான் உன்னை பனிஷ் பண்ண மாட்டேன், ஆனா உன்னை கடைசியா நான் தான் கொல்லுவேன் என்னோட டெத் நோட்ல எழுதி, ஏன்னா இந்த டெத் நோட்டை நீ யூஸ் பண்ணிருக்கல, உன்னோட லைஃப் போதுன்னு நினைக்கிறப்போ நானே கொண்டுடுவேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுதுங்க. உடனே நம்ம லைட் யாகமியோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் ஆப்பிள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி குடுக்கறாங்க, நீ என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது வளர்றியான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு போறாங்க. அப்பதான் லைட்டுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ரியூக்கு லைட் கண்ணை தவிர வேற யாரு கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆப்பிள்ஸ பார்த்த உடனே ரியூக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. உடனே இருக்கிற எல்லா ஆப்பிள்ஸையும் சாப்பிடறான். நம்ம ரியூக்கு ஆப்பிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ரியூக் என்ன பண்ணனா அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு, நீ ஒன்னும் ரொம்ப நினைச்சு பார்க்காத, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படி இப்படின்லாம், நான் சும்மா தூக்கி போட்டேன், நான் இங்க ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதனால தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ்லயே கொடுத்துருக்கேன், நீ வந்து இதை பேக்கு மாதிரி நீ தான் எடுத்துட்ட, எங்களுக்கு மேல் உலகத்துல எல்லாரும் சும்மா கேம்பிளிங் விளையாடி போர் அடிக்குது, எனக்கு இதுக்கப்புறம் கேம்பிளிங் எல்லாம் விளையாட தோணல, அதனால தான் இதை கீழே போட்டேன், நீயா அதை எடுத்துக்கிட்ட, உனக்கு வேணா இந்த புக்கை நீ யூஸ் பண்ணாம விட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா இந்த புக்கை நீ யூஸ் பண்ணணும்னா எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணலாம், உனக்கு வேணா இந்த நோட் புக்கை நீ யூஸ் பண்ணாம இரு அப்படின்ற மாதிரி ரியூக்கும் சொல்லிடுறாங்க. நம்மளுடைய ஹீரோவும் இத பத்தி ரொம்பவே நினைச்சு பாத்துட்டு இருக்கான், சோ இதுக்காக தான் இவன் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், நான் ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரை கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன், ஆனா நான் பண்ணது சரின்றது எனக்கு புரிஞ்சுது, ஏன்னா இந்த கிரிமினல்ஸ் ஆல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சோ இவங்க எல்லாம் சாகணும் அப்படின்னு சொல்லி நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமா எழுத ஆரம்பிச்சேன், எழுதிக்கிட்டே இருந்தேன், இந்த கிரிமினல்ஸ் எல்லாருமே இறந்தாதான் இந்த உலகம் அமைதியை போய் நிற்கும், இருக்கிற எல்லா கிரிமினல்ஸும் சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய ரியூக் ஒரு விஷயத்த சொல்றான், நீ இருக்கிற எல்லா கிரிமினல்ஸையும் கொண்டுட்டா இந்த உலகத்துல ஒரே ஒரு கிரிமினல் மட்டும் பேலன்ஸ் இருப்பான், அந்த ஒரே ஒரு கிரிமினல் நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கும் போது நம்மளுடைய லைட் யாகமி கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணல, நான் கிரிமினலா இருக்க மாட்டேன், இந்த புது உலகத்துடைய கடவுளா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கும் போது ரியூக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கு, இந்த ஹியூமன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இவனை வச்சு நம்ம ரொம்ப ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வேற லெவல் எக்ஸைட்மெண்டா இருக்கு. சோ காய்ஸ் இந்த சீரிஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும், நான் ஃபர்ஸ்ட் வீடியோ இவ்வளவு பெருசா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா இதுல கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பெருசா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஷார்ட் அவுட்டாவே சொல்லிடுறேன். சோ ஜெய் பாகுபலி கைஸ், பை பை.